உடனடியாக பயண தடைகளை விதியுங்கள். விளைவு விபரீதமாகும். ஜனாதிபதிக்கு அவசர கடிதம். கடந்த 6 நாட்களில் 100 பேர் பலி. இலங்கையை ஆட்டிவிக்கும் கொரோனா. அதிகரிக்கும் கொரோனா. பொது போக்குவரத்து தொடர்பில் கடும் நடவடிக்கை. வீட்டை விட்டு வெளியே செல்லும் மக்களுக்கு முக்கிய அறிவித்தல். நாடு முழுவதும் ஏற்பட்டு வரும் கொரோனா வைரஸ் பரவலை அடிப்படையாக கொண்டு கடும் பயண தடைகளை உடனடியாக விதிக்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் வருங்காலத்தில் மாபெரும் தேசிய அனர்த்தம் ஏற்படும் என இலங்கையில் உள்ள பிரதான மருத்துவ சங்கங்கள் இணைந்து ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் தெரிவித்துள்ளன. தற்போதைய நிலைமையில் அடுத்த சில வாரங்களில் மற்றும் அதற்கு பின்னரும் கொரோனா மரணங்கள் பெருமளவில் அதிகரிக்கலாம் எனவும் கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நோய் பரவலை உடனடியாக கட்டுப்படுத்த தவறினால் அதற்கான செலவுகளும் எதிர்காலத்தில் அதிகரிக்கலாம் எனவும் மருத்துவ சங்கங்கள் கூறியுள்ளன. இலங்கை வைத்திய சங்கம், அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம், விசேட மருத்துவ நிபுணர்களின் சங்கம், இலங்கை வைத்திய சங்கத்தின் அனைத்து கல்லூரிகள் குழு ஆகியன இணைந்து இந்த கடிதத்தை அனுப்பி வைத்துள்ளன. இலங்கையில் கடந்த 6 நாட்களில் 100 பேர் கொரோனாவிற்கு பலியாகியுள்ளதாக சுகாதார அமைச்சின் புள்ளி விவரங்கள் தெரிவித்துள்ளன. இலங்கையில் கொரோனா வைரஸ் காரணமாக நேற்றைய தினம் 15 பேர் பலியாகியுள்ளனர். பண்டாரஹம, அம்பிபெட்டிய, ஹனேமுல, ராகம, குளியாபெட்டி, பிபில, ஹல்ஹிரியாகம, பசரை, வசடுவ, நேபட, நாவடுத்துடு, போம்புவெல, கொழும்பு 7 மற்றும் மடுஹெல ஆகிய பகுதிகளில் 15 மரணங்கள் பதிவாகியுள்ளன. அந்த வகையில் நாட்டில் கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை 801 அதிகரித்துள்ளது. இதன்படி நாட்டில் வெறும் 6 நாட்களில் 100 கொரோனா மரணங்கள் பதிவாகியுள்ளன. கடந்த 3 திகதி 700 இருந்த கொரோனா மரணங்கள் 9 திகதியில் 801 அதிகரித்துள்ளது. சராசரியாக நாளொன்றுக்கு 16 மரணங்கள் ஏற்பட்டுள்ளதை அவதானிக்க முடிகின்றது. இதேவேளை நாட்டில் கொரோனா வைரஸ் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் நிலையில் பொதுமக்கள் சுகாதார நடைமுறைகளை முறையாக கடைபிடிக்குமாறும் சமூக இடைவெளியினை தொடர்ந்து கடைபிடிக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். நாட்டில் அதிகரித்துள்ள கொரோனா தொற்று காரணமாக பொது போக்குவரத்து தொடர்பில் கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், நாட்டில் தற்போது வேகமாக பரவி வரும் கொரோனா தொற்றினை கட்டுப்படுத்தும் நோக்கில் விதிக்கப்பட்டுள்ள தனிமைப்படுத்தல் விதிகளை பொது போக்குவரத்தின் போது மீறுபவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அதற்கமைய பேருந்து, டாக்ஸி மற்றும் முச்சக்கர வண்டி என்பவற்றை பொது போக்குவரத்தில் ஈடுபடுத்தும் போது கடைபிடிக்க வேண்டிய சுகாதார விதிகள் தொடர்பில் மிகுந்த அவதானம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த விதிகளை மீறுபவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்காக இன்று விசேட காவல்துறை சோதனை நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுக்க உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். எனவே பொது போக்குவரத்து தொடர்பான பரிந்துரைகள் தொடர்பில் மிகுந்த அவதானம் செலுத்துமாறு பிரதி பொலிஸ்மா அதிபர் மேலும் தெரிவித்தார். அத்தியாவசியமற்ற பயணங்களை அதிகளவு தவிர்த்து கொண்டால் அடுத்த 4 வாரங்களில் தொற்று நோயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும் என்று தொற்று நோய் மற்றும் கோவிட் நோய் கட்டுப்பாட்டு ராயாங்க அமைச்சர் விசேட வைத்தியர் சுதர்சினி பெர்னாண்டோ புள்ளே தெரிவித்துள்ளார். தற்போதைய கொரோனா நிலவரம் தொடர்பில் தகவல் வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது தொடர்ந்தும் பேசிய அவர், கொரோனா வைரஸ் தொற்று அச்சுறுத்தலான சூழ்நிலை நாட்டில் தொடர்ந்தும் நிலவி வருகின்றமையினால் ஒருவர் குறைந்தது 2 முகக்கவசங்களை அணிந்து வீட்டை விட்டு வெளியேறுவதை வழக்கமாக கொண்டு வாருங்கள். அத்தியாவசியமற்ற பயணங்களையும் அதிகளவு தவிர்த்து கொண்டால் அடுத்த 4 வாரங்களில் தொற்று நோயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும். கம்பஹா, களுத்துறை, கொழும்பு, கண்டி, குருநாகல் மற்றும் மாத்தளை ஆகிய மாவட்டங்களிலேயே அதிகளவிலான கொரோனா வைரஸ் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். ஆகவே இந்த மாவட்டங்களுக்கே தடுப்பூசி போடுவதற்கு முதல் முன்னுரிமை அளிக்க தீர்மானித்துள்ளோம். அத்துடன் கொரோனா வைரஸ் தொற்றினை தடுப்பதற்கு ஒரே தீர்வு தடுப்பூசியாகும் என்றார். தொடர்ந்து நமது செய்திகளை பார்ப்பதற்கு தமிழ்ஸ் ஃபோன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உடனுக்குடன் செய்திகளை அறிந்திடுங்கள்.